بسم الله الرحمن الرحيم. فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. மைக் இருக்குமா? மைக் இருக்குதா? இருந்தா கூட. அன்பான சகோதரர்களே, இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய சலாசத்துல் உசுல் வ அதில்லத்துஹா, மூன்று அடிப்படைகளும் அவற்றுக்கான ஆதாரங்களும் என்ற நூலை தொடர்ச்சியாக நாம் படித்து வருகிறோம். கடந்த வகுப்பில் முதலாவதாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பல நன்மையான விஷயங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். கடந்த வகுப்பில் நம்ம ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் அறிய வேண்டிய நான்கு விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அந்த நான்கு விஷயங்கள் சுருக்கமாக யாராவது சொல்லுங்க. கல்வி, அமல், அழைப்பு பண், தமிழ்லே சொல்லுங்க. கல்வி, அழைப்பு பணி, நாலு சொல்லணும் வரிசையா. நீங்க சொல்லுங்க. இல்ம், அமல், தாவா, சமல். கல்வி, செயல்பாடு, அழைப்பு பணி, பொறுமை. இந்த கல்வியில் கல்வி வந்து நிறைய இருக்கு. பல விஷயங்கள் வரும், பல துறைகள் இருக்கு. இதுல கட்டாய கல்வி, அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய கல்வி என்ன? கல்வி எதை பற்றிய கல்வி சொல்லுங்க. அந்த ஆறு விஷயங்களை சகோதரர் அழகா சொல்றாரு. கல்வி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கல்வி எந்த கல்வின்னு கேட்டா, ஆறு விஷயங்களை பற்றிய கல்வி. அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய மாணவர்கள், அவனுடைய வேதங்கள், அவனுடைய தூதர்கள், மறுமையினால் விதி, இந்த இதை பத்தி படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமால என்னது கடமை, கட்டாய கடமை. இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் மீதும், முஸ்லிமான ஒவ்வொரு பெண் மீதும் இன்னும் மூணு விஷயங்களை படிப்பது கட்டாய கடமை. முதல் சொன்னது நாலு விஷயம், நாலு விஷயம் அல்லாம ஒரு மூன்று விஷயங்கள். மூன்று விஷயங்களை அறிந்து அதன்படி செயல்படுவது முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் மீதும், முஸ்லிமான ஒவ்வொரு பெண் மீதும் கட்டாய கடமை. இப்ப கட்டாயம் அறிந்து செயல்பட வேண்டிய மூன்று விஷயங்கள் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுல முதலாவது அம்சம், அல்லாஹ் நம்மை படைத்தான். அல்ல கவனிங்க, அல்லாஹ் நம்மை படைத்தான், அவன் தான் நம்மளை பரிபாலிக்கிறான். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான். நமக்கு தேவையான உணவுகளையும் அவன் தருகிறான். நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ்வே நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். இதெல்லாம் செஞ்ச ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த கடமையும் இல்லாம நம்மளை அப்படியே விட்டுட்டானா? அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான், அவனுடைய ரிசுக்கெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அவன் கொடுத்த மழைநீரை குடிக்கிறோம், அவன் வெளிப்படுத்தக்கூடிய கனிவிருக்கங்களை சாப்பிட்றோம், அவனுடைய தாவரங்களை நம்ம சாப்பிட்றோம், அவனால் படைக்கப்பட்ட ஆடு மாடுகளை அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். நம்மகிட்ட அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், நாம் அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன, நம் மீது அல்லாஹ் என்ன கடமையாக்கி இருக்கிறான், அதைத்தான் நம்ம முதலாவது அம்சமா படிக்க போறோம். முதலாவது அம்சம் என்னன்னா,
ஒரு தூதரை அவன் நமக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த தூதருக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நாம் முதலாவது அதாவது அறிந்து செயல்பட வேண்டிய மூன்று விஷயங்கள்ல முதலாவது அம்சம், அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும். நம்மை படைத்து வெறுமனே அல்லாஹ் நம்மை விட்டுவிடவில்லை, ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறான், ஒரு பொறுப்பை நம்ம மேல சுமத்தி இருக்கிறான். நம்ம அனைவர் மேல ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? ஒரு தூதர் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். இதை வச்சுதான் தீர்ப்பு இருக்கு. இந்த தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு சொர்க்கம், தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு என்ன? நரகம். தூதருக்கு கட்டுப்பட்ட சொர்க்கம், தூதருக்கு மாறு செய்தால் நரகம். இதற்கு ஆதாரம் குர்ஆனில் 73வது அத்தியாயம் 15வது வசனம். 73வது அத்தியாயம் 15வது வசனம், அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிரஅவுன ரசூலனா. மக்களே, உங்களிடத்தில் ஒரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பார்த்து பேசுறான், உங்கள்கிட்ட ஒரு தூதர் அனுப்பி இருக்கோம். அந்த தூதர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். இதற்கு முன்னால் ஃபிரௌனிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். அனுப்பியது போல் ஃபிரௌனிடத்தில் யார் அனுப்பினோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். ஃபஅஸா ஃபிரௌன் அர்ரசூல, ஃபிரௌன் அந்த தூதருக்கு மாறு செய்தான். ஃபஅஹதனாஹு அஹதம் வபீலா, அவனை கடும்பிடியாக நாம் பிடித்து விட்டோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு தூதர் அனுப்பியிருக்கோம், இதே மாதிரி தான் யாருக்கு அனுப்பினோம்? ஃபிரௌன்ட்டே அனுப்பினோம். ஆனா ஃபிரௌன் என்ன பண்ணான்? தூதருக்கு கட்டுப்படல, மாறு செஞ்சான். அவனை விட்டோமா? அவனை கடுமையா பிடிச்சு அழிச்சிட்டோம். நம்முடைய தண்டனை அவனுக்கு இறங்கியது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப தூதருக்கு கட்டுப்பட மறுத்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தண்டனை உலகத்துல அல்லாஹ் நாடினால் கிடைக்கும், இல்லை என்றால் மறுமையில் அவர்கள் நரகத்துக்கு போவாங்க. அதனால அல்லாஹ் நமக்கு சொல்ல வர செய்தி என்ன இந்த வசனத்துல? அதனால நான் அனுப்பின தூதருக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? கட்டுப்பட்டு நடங்க. இது முதல் விஷயம். மொத்தம் மூணு விஷயம் சொன்னோம். அதுல ரெண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் அவனுக்கு இணையாக யாரை ஆக்கினாலும் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் அவனுக்கு இணையாக யாரை ஆக்கினாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வணக்கம் அனைத்தும் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. அந்த வணக்கத்தை வேற யாருக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் அதை ஏத்துக்கிறவே மாட்டான். யாருக்கு? யாருக்கு என்றால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபியாக இருந்தாலும் சரி, அவனே அனுப்பின நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை நபிமார்களுக்கு செலுத்தினா அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? நான் அனுப்பின நபி தானே, எனக்கு வேண்டியவர் தானே, அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவானா? வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதை அல்லாவே விரும்பக்கூடிய அவனே அனுப்பிய நபிக்கு நம்ம கொடுத்தாலும் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான், அல்லாஹ் அதை ஏத்துக்கிற மாட்டான். அப்ப நபிக்கும் வணக்கத்தை செலுத்தக்கூடாது, நபிமார்களுக்கும் என்ன செய்யக்கூடாது? நம்ம வணங்கக்கூடாது. வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. வலா மலக்கும் முகர்ரபுன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வானவரை வணங்கினாலும் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். மலக்குமார்கள் யாருக்கு பக்கத்தில் இருப்பாங்க? அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, நெருக்கத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வானவர்களை நம்ம வணங்கினா, சரி என் பக்கத்தில் உள்ள ஆள், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு, நான் ரொம்ப நேசிக்க வேண்டிய ஆளு மலக்கு, அவரைத்தானே வணங்கினேன், இப்ப யாரை நீ வணங்கிட்ட அப்படி அல்லாஹ் சொல்லுவான். மலக்க வணங்கினாலும் வானவரை வணங்கினாலும் அல்லாஹ் ஏத்துக்கிறவே மாட்டான். அப்ப மற்றவங்கெல்லாம் சொல்லவா வேணும்? யாரை வணங்கினாலும் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். ஏன்னா வணக்கம் என்பது யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இது ரெண்டாவது அம்சம். இதுக்கு ஆதாரம் தலீலு கௌலுஹு தஆலா. இதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா 72வது அத்தியாயம் 18வது வசனம். 72வது அத்தியாயம்
18வது வசனம். எதுக்கு ஆதாரம்? வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்தணும். அந்த வணக்கத்தை வேறு யாருக்கு செலுத்தினால், யாருக்கும் என்றால் அதுல எல்லாமே வந்துடும். நபிமார்கள் வருவாங்க, மலக்குமார்கள் வருவாங்க, மாணவர்கள் வருவாங்க, ஷஹீதுகள் வருவாங்க, சஹாபாக்கள் வருவாங்க, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா நல்ல மனிதர்களும் வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எல்லா நல்ல படைப்புகளும் வரும். யாரை கொண்டு போய் வச்சாலும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். அப்புறம் கல்லும் மண்ணும் மரம் அவங்கள வச்சா அல்லாஹ் ஏத்துக்கிறானா? ஏத்துக்கவே மாட்டான். இதுக்கு ஆதாரம் அல் ஜின் அத்தியாயம் 18வது வசனம். அதெல்லாம் சொல்றான், வ அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. பள்ளிவாசல்கள் அனைத்தும் யாருக்கு உரியது? அல்லாஹ்வுக்கே உரியது. ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு நீங்கள் யாரையும் அழைக்காதீர்கள். எனவே அல்லாஹ்வோடு நீங்கள் யாரையும் அழைக்காதீர்கள். இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. அல்லாஹ் சொல்றான், பள்ளிவாசல்கள் அனைத்தும் யாருக்கு உரியது? அல்லாஹ் பள்ளிவாசல்கள் எல்லாம் எனக்குரியதுங்கிறான். அப்படின்னா பள்ளிவாசலுக்கு யாரும் போக கூடாதா, அங்க தங்க கூடாதா? அந்த அர்த்தத்துல கிடையாது. பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பள்ளியில் செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதைத்தான் அல்லாஹ் பள்ளிவாசல்கள் சொல்றான். பள்ளியில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள், வணக்கங்கள் அனைத்தும் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா, எனவே நீங்கள் ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீர்கள். நல்ல கவனிங்க, யாரையும். யாரையும் என்றால் அந்த அஹதன் அதுல யாரெல்லாம் வருவா? நபிமார்களையும் அழைக்காதீங்க, மலக்குமார்களையும் அழைக்காதீர்கள், சஹாபாக்களையும் அழைக்காதீர்கள், ஷஹீதுகளையும் அழைக்காதீர்கள், உயிர் தியாகிகளையும் அழைக்காதீர்கள், சாலிஹீன்கள் நல்லடியார்களையும் யாரையுமே அழைக்காது. ஏன்னா இபாதத் எல்லாம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அப்ப இந்த வசனம் என்ன காட்டுதுன்னு கேட்டா, இபாதத் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அந்த இபாதத்தை யாருக்கும் தரக்கூடாது. யாருக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். மூணு விஷயங்கள். இது எத்தனாவது விஷயம்? ரெண்டாவது விஷயம். அப்ப முதல் விஷயம், அல்லாஹ் ஒரு ரசூலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு வாழணும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் எதையும் வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? நபிமார்களா இருந்தாலும் சரி, மலக்குமார்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? செலுத்த. இது ரெண்டாவது விஷயம். இப்ப மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ஆசிரியர் சொல்றாரு, ஒரு மனிதர் ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டார், இரண்டாவது வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அவர் செலுத்தி விட்டார், இதோடு அவருடைய கடமை முடிஞ்சிட. நல்ல விளங்கிக்கோங்க. இன்னைக்கு சமூகத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த ரெண்டு நம்ம பல பேர்கிட்ட இருக்குது. ஆனா இந்த ரெண்டோட நம்ம முழு தௌஹீத்வாதியாக அல்லாஹ்வை சரியாக வணங்கியவர்களாக ஆக மாட்டோம். மூணு அம்சங்கள் இருந்தாதான் நம்ம அல்லாஹ்வை சரியா வணங்குறோம். அதான் சொல்ற ஆசிரியர், இந்த ரெண்டு இருந்துட்டா போதாது, மூணாவது ஒண்ணு வரணும். இந்த ரெண்டுக்கு அடுத்து மூணாவது ஒண்ணு வரணும். அது என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் யார் எதிரா நடக்கிறாங்களோ, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலிடத்திலையும் யார் பகைத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நடக்கிறவங்க அல்லாஹ் ரசூலை பகைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்களிடம் நட்புறவு கொள்ள மாட்டார்கள். நாம் என்ன செய்யக்கூடாதான்? நட்புறவு கொள்ளக்கூடாது. யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய எதிரியிடத்துல, அல்லாஹ்வுடைய ரசூலின் எதிரியிடத்துல நம்ம நெருங்கி பழகக்கூடாது. அவர்களை நண்பர்களாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அவர்கள்ட்ட பாசத்தை பொழிகிறது, அன்பை காட்டுறது, நெருங்கி பழகிறது. நீ அல்லாஹ்வுடைய எதிரி, நீ ரசூலுடைய எதிரி. நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், இந்த ரெண்டு ஒன்று சேர முடியுமா சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய நேசமும் நம்முடைய உள்ளத்தில் ஒன்று சேர முடியுமா? முடியுமா? சரி, உதாரணம் சொல்றேன். உங்க தாயை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. உங்க தாயை ஒரு மனிதர் பயங்கரமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரையும் ஒன்னா நேசிப்பீங்களா? நீங்க இவங்களை நேசிச்சா அவங்களை நேசிக்க முடியாது, அவங்களை நேசிச்சா இவங்களை நேசிக்க முடியாது. அதே மாதிரிதான் அல்லாஹ்வை நீங்க நேசிச்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய எதிரியை நீங்க நேசிக்க மாட்டீங்க. அதான அர்த்தம். அப்ப மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல யார் எதிரியாக இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூலை யார் எதிர்க்கிறானோ அவர்களிடத்துல நெருங்கி பழமாட்டார்கள், அவங்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள். இது எத்தனாவது விஷயம்?
மூணாவது விஷயம். இப்ப இதுக்கு என்ன ஆதாரங்கள்? வலவுக்கான அக்ரப கரீம், அல்லா ரசூலுடைய எதிரிகள், அல்லா ரசூலுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்கள், ரத்த பந்த உறவா இருந்தாலும் சரி, நம்முடைய பெத்தெடுத்த வாப்பா, நம்முடைய தாய், அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி யாருக்கு இருக்கக்கூடாது. நம்மளை பெத்தெடுத்த தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலை எதிர்த்துட்டாங்களா, அவங்ககிட்ட பாச நேசம் எது வச்சுக்கிறக்கூடாது. இது ரொம்ப கஷ்டம்தான், ஆனா உண்மையிலே நம்ம அல்லாஹ்வை உண்மையில நம்புறோமா இல்லையாங்கிறது இதுல தான் இருக்குது. எதுல இருக்குது? இந்த வெறுப்புணர்வுல தான் இருக்குது. இது ஈமான். இதுக்கு என்ன ஆதாரம்ங்கிறது நீங்க பாருங்க, இதனுடைய விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். முதல் இதுக்குரிய ஆதாரத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம், ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம், அதுல அல்லாஹ் சொல்கிறான், லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட மக்களை நபியை நீர் காண மாட்டீர். யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் எதிராக யார் நடக்கிறார்களோ அவர்களை நேசிப்பவர்களாக நீ காண மாட்டீர். யார? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய மக்கள் யாரை நேசிக்க மாட்டாங்களா? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நடக்கக்கூடிய மக்களை நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்களை, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் நம்பக்கூடிய மக்கள் நேசிக்க மாட்டார்கள். எதிராக நடக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும், உலவு காணும் ஆபா அகும் தங்களுடைய தந்தையர்களாக இருந்தாலும் சரி, அவ் அபுனாகும் தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானகும் தங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தகும் தங்களுடைய மனைவி மக்களாக குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நடந்தா என்ன செய்யக்கூடாது? அவங்கள நேசிக்க கூடாது. நேசத்தை பரிமாறிக்கிற மாட்டாங்க. அங்க அன்பு இங்க புளிகிறது, இங்க அங்க நீ வேற நான் வேற, நீ எதிரி, நீ எனக்கு எதிரி தான், நீ அல்லாவுக்கு எதிரினா அல்லாவுடைய ரசூலுக்கு எதிரினா எனக்கு நீ எதிரி தான். என்ன நீ அன்பு எதிரிட்டு அன்பு இருக்குமா, பாசம் இருக்குமா? தந்தையா இருந்தாலும் இப்படித்தான் நடக்கணும். இது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். மகனா இருந்தாலும் அதுதான் சட்டம், சகோதரர்களா இருந்தாலும் அதுதான், குடும்பத்தார்களா இருந்தாலும் அப்படித்தான் நடக்கணும். உலாய்க கத்தபசிய குலூபிஹிமுல் ஈமான், உலாய்க கத்தபசிய குலூபிஹிமுல் ஈமான், அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். வா ஐயதஹும் பி ரூஹி மின்ஹு, தன்னுடைய ரூஹை கொண்டு அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துவான். வா யுதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனச் சோலைகளில் அல்லாஹ் அவர்களை நுழைவிப்பான். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான், அவர்களுக்குரிய சிறப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். உலாயிக ஹஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படையினர். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய படையினர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி முடிக்கிறான். இது எத்தனாவது விஷயம்? மூன்றாவது விஷயம். இதுல ஒரு விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த வசனத்தை ஓதுவாங்க. எந்த வசனத்தை? லா தஜிது கௌமை அப்படின்னு ஓதுவாங்க. அப்ளை பண்றது எங்க தெரியுமா? அப்பாவி மக்களுக்கு மத்தியில் அறியாமல் இருப்பாங்கல்ல, அதாவது அல்லாஹ்வை நேசிப்பாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பாங்க, லா இலா இல்லல்லான்னு கலிமா சொல்லியிருப்பாங்க, முஹம்மது ரசூலுல்லா கலிமாவை சொல்லியிருப்பாங்க, குரானை ஏத்திருப்பாங்க, ஆனா மார்க்கம்னா என்னன்னு தெரியாம இருக்கும். இவங்களை கொண்டு போய் எங்க வைக்கிறது? அல்லாஹ் ரசூலுடைய எதிரியுடைய பட்டியலில் வச்சு இந்த மக்களோட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. சமூகத்தில் நடக்குது. இவங்களே அல்லாஹ் சொல்றான், இவங்க இல்லை, இவங்க அறியாம இருக்கக்கூடிய மக்கள், இவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் ரசூலை எதிர்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றது யார? உண்மையிலே இந்த வசனம் யார் விஷயத்தை இறங்கினது? அபுஜஹல் அபுலஹம் மாதிரியான ஆட்கள் நபியை எதிர்த்தாங்க. அப்ப அந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள், அந்த மாதிரி ரசுல்லாவை எதிர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், குரானை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இவங்களைத்தான் அல்லாஹ் அல்லாஹ் ரசூலை எதிர்க்கக்கூடியவர் எதிரிகள்ங்கிற அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? புரியுது. இந்த சமூகத்தில் இது பொருந்தாதா? பொருந்தும். யார் அப்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு பொருந்தும்.
ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, நம்ம ஷிர்க்கெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவரும் என்ன பண்ணுறாரு, ஷிர்க்குக்கு தௌஹீதுக்கு எதிராக அவர் களமிறங்குகிறார். என்ன அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை சொல்கிறோம், அதை கேட்டதுக்கு அப்புறமும் அல்லாவா அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், ரசூலா எங்களுக்கு ரசூலாம் எங்களுக்கு பெருசே கிடையாது, இப்படிலாம் பேசுகிறாங்களே இன்னைக்கு சமூகத்தில், குரானா குரானா நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டோம், எங்கள் இஷ்டப்படி தான் நடப்போம், குரானில் அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சொல்லிட்டு போகிறோம் போ அப்படிமா. அப்போ இந்த மாதிரி குஃப்ரை பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவங்க என்ன அல்லாஹ் ரசூலை எதிர்க்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம அழைப்பு பணியே செய்யலை, அவங்கள போய்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய எதிரியுடைய பட்டியலில் வச்சிடக்கூடாது, தப்பு. சரியா, மூணு அம்சங்கள். முதலாவது அம்சம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழணும். இரண்டாவது அம்சம், வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும், அவனை தவிர வேறு யாருக்கு என்ன செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. மூணாவது விஷயம், இந்த ரெண்டு வந்துருச்சுன்னா அல்லாவுக்கு அல்லாவுடைய ரசூலுக்கு எதிரியா யார் நடக்கிறாங்களோ, எதிர்த்து நடக்கிறாங்களோ, பகைமையை காட்டுறாங்களோ, அவங்கள்ட்ட நம்ம நட்பு ஆக்கி கொள்ளக்கூடாது. மூணு விஷயம் சொல்லுங்க பாபு, நீங்க சொல்லுங்க. முதலாவது யார் மாதிரி செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட அன்பு காட்டக்கூடாது, அவங்க நண்பர்களை ஃப்ரெண்டாக என்ன செய்யக்கூடாது, வைத்து கொள்ளக்கூடாது. இதற்கு பிறகு ஆசிரியர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். ஹனீஃபியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொள்கைக்கு பேர் என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் வச்சிருக்க பேர் ஹனீஃப். எங்கெல்லாம் அல்லாஹ் இந்த ஹனீஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஸ் அவர்கள் விஷயத்தில் மட்டும்தான் அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான், வேற யாருக்கும் சொல்லல. ஹனீப் வலாக்கின் கான ஹனீப முஸ்லிமா, இப்ராஹிம் அலைஸ் அவர்கள் ஹனீஃபாக இருந்தார், அவருடைய கொள்கை தான் ஹனீஃபியா. இப்ராஹிம் அலைஸ் அவங்களுடைய கொள்கை ஹனீஃபியா என்றால் என்ன தெரியுமா, வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வழங்கி செலுத்தி அவனை மட்டும் வணங்குறது, வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கொடுக்கிறது, அவனை மட்டுமே வணங்குறது. இதான் யாருடைய கொள்கை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை. எத்தனை நபி இருக்கிறாங்க, ஏன் இப்ராஹிம் நபியை பத்தி ஆசிரியர் பேசுறாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி நபி இல்லையா, பின்னாடி நபி இல்லையா, எல்லா நபிமார்கள் இருக்கிறாங்க, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பத்தி அவங்களுடைய கொள்கையை பத்தி ஆசிரியர் பேசுகிறார். இதே கொள்கை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை, இதே கொள்கை தான் பின்னாடி வந்த மூசா நபி, ஈசா நபி, எல்லாம் அனைத்து நபிமாருடைய கொள்கை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கையை ஏன் பேசுகிறார் என்றால், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த அரபுகளும் யாருடைய வாரிசுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் தான். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கணும். இன்னைக்கு உலகத்தில் பெரிய மதமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாம், இந்த மூணு சாராரும் யாரை ஏத்துக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏத்துக்கிறாங்க. யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏத்துக்கிறாங்க, மதிப்பாங்க, நாங்கள் இப்ராஹிம் வழியில் இருப்போம் அப்படின்பாங்க. கிறிஸ்தவர்கள் ஆபிரஹாம் அப்படிம்பாங்க, நாங்கள் இப்ராஹிம் கொள்கையில் இருப்போம் அப்படிம்பாங்க. முஸ்லீம்களாகிய நாமளும் என்ன செய்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மதிக்கிறோம். ஆனால் உண்மையில் நான் உங்களை சரியாக மதிக்கிறவங்க யார் தான், நம்ம தான் மதிக்கிறோம், அவங்களுடைய கொள்கையில் நம்ம இருக்கிறோம். அரபுகள் ஒட்டுமொத்த அரபுகளும் யாருடைய வாரிசுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் தான். மக்கத்து காஃபிர்கள் இருக்காங்களே, அவன் யூதனும் கிடையாது, அவன் நஸ்ராவும் கிடையாது, அவங்க கூட யாரை மதிச்சான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மதிச்சான். காபாவில் 360 சிலை இருந்துச்சு, அதுல ஒரு சிலை யாருடைய சிலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கைனா என்னன்னே தெரியாது அவனுக்கு. இப்ராஹிம் அவங்களை வணங்கிட்டு இருக்கிறான், இப்ராஹிம் அவனுடைய கொள்கை என்ன, அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிறது. அப்ப இதை அவன் புரிஞ்சிருந்தா இப்ராஹிம் நபியை சிலையா வடிச்சிருப்பானா, இப்ராஹிம் அவங்களை போய் பிரார்த்தனை பண்ணியிருப்பானா, அல்லாஹுக்கு என வச்சிருப்பானா? அப்ப இப்ராஹிம் அவங்களுடைய வாரிசுகள் இப்ராஹிம் நபியுடைய கொள்கைனாலே என்னன்னு தெரியாம உருவாயிட்டாங்க. அதனாலதான் ஆசை என்ன தெளிவுபடுத்துகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை இங்க தெளிவுபடுத்துகிறார். அது என்ன கொள்கை, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் என்ன செய்யணும், வணங்க வேண்டும்.
சரி, இது இப்ராஹிம் நபிக்கு மட்டும் அல்லாஹ் சொன்ன கொள்கையா? இல்ல, வபிதாலிக்க அமர ஜமீஅன்னாஸ், இதே கொள்கையை தான் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஏவி இருக்கிறான். இப்ராஹிம் சமுடைய இந்த கொள்கை தான் எல்லா மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் ஏவி இருக்கிறான். நமக்கு அதே தான் ஏவி இருக்கிறான். என்ன ஆதாரம்? அந்த கொள்கையை கடைபிடிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை படைச்சான். இந்த கொள்கையை கடைபிடிக்கிறது தான் அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சான், படைச்சான். இதை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 51st chapter, 56th verse. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. மனித ஜின்களை எதுக்கு அல்லாஹ் படைச்சானா? அவனை வணங்குறதுக்காக. அவனை மட்டும் வணங்குறதுக்காகவா, மற்றவங்களையும் வணங்குறதுக்காகவா? அப்ப அல்லாஹ் வணங்குறதுன்னா அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவனை மட்டும் வணங்குவதற்காக. அப்ப அனைத்து மக்களுக்கும், அனைத்து மக்களையும் அல்லாஹ் படைச்சது இதுதான், அல்லாஹை மட்டும் வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லா மக்களையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த கொள்கை தான் யாருடைய கொள்கை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை. இந்த விஷயத்தை, இப்ராஹிம் நபியை பத்தி உள்ள ஒரு விஷயத்த நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இதை தெரிஞ்சா இனிமே யூதன் எந்த கொள்கைக்கு வரணும்? இஸ்லாத்துக்கு வரணும். கிறிஸ்தவ எந்த கொள்கைக்கு வரணும்? இஸ்லாத்துக்கு வரணும். எல்லாரும் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவுளியா இறைநேசர்கள், அல்லாஹ் அல்லாஹ்வோட பிரார்த்திக்கக்கூடியவர்கள், அவங்களாம் எங்க வரணும்? எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும். அடுத்த ஆசிரியர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார், வாலமுமா அமர் அல்லாஹுபிஹி அத்தௌஹீத், அல்லா ஏவிய விஷயங்களில் மிகப்பெரிய விஷயம் தௌஹீத். அல்லா ஏவிய விஷயங்கள்ல மிகப்பெரிய விஷயம் என்ன? தௌஹீத். தௌஹீத்னா இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்துவது. தௌஹீத், தௌஹீதுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்துவது. அல்லா ஏவிய விஷயங்கள்ல மிகப்பெரியது, அதை கவனிக்கணும். இப்ப ஆசிரியர் சொல்றது, நீ நினைக்கலாம் அதான் தௌஹீத், அல்லாஹ் ஏவி இருக்கான். அல்லாஹ் ஏவி இருக்காங்கறத இப்ப படிக்கல, எதை படிக்கிறான்? அவன் ஏவிய விஷயங்களில் பெரியது தௌஹீத் தான், அல்லாஹ் ஏவிட்டான்ல, அதை நம்ம இங்க படிக்கல. இப்ப படிக்கிறது எதை? அவன் ஏவின விஷயங்கள்ல மிகப்பெரிய விஷயம் அது தௌஹீத், அதை படிக்கிறோம். அல்லாஹ் ஏவிய விஷயங்கள் என்ன? நிறைய விஷயம் அல்லாஹ் ஏவி இருக்கிறான். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அனாதைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள், அவர்களை உபசரித்து நடங்கள், அண்டை வீட்டார்காரங்க நல்ல முறையில் நடந்து போங்க, வழிப்போக்கர்களுக்கு இரக்கம் காட்டி ஏதாவது உதவி தேவைப்பட்டா உதவி பண்ணுங்க. இப்பெல்லாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் ஏவி இருக்கானா? தர்மம் பண்ணுங்க, ஏழை எளியவர்களை கவனிச்சுக்கோங்க, இப்பெல்லாம் எல்லாம் நிறைய நல்ல விஷயத்தை ஏவி இருக்கிறான். இந்த ஏவிய விஷயங்கள்ல மிகப்பெரியது எது? பெரியது, ஆக பெரியது எது? தௌஹீத். தாய் தந்தையர்களை கவனிக்கிறத விட பெரிய விஷயம் எது? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதுதான் மிகப்பெரிய நன்மை. தாய் தந்தையர்களை கவனிக்கிறது நல்ல நல்ல விஷயம் தான், நன்மை தான் அது. ஆனா அது என்னது? தௌஹீதுக்கு அடுத்துதான். எதுக்கு அடுத்துதான்? தௌஹீதுக்கு அடுத்துதான். உறவினர்களை ஆதரிக்கிறது, ஏழை எளியவர்கள் உபசரிக்கிறது. நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா தத்துவம் பேசுவாங்க, என்னன்னா தாயந்தர்கள் கவனிச்சுக்கோப்பா அதுதான் நல்லது, வேற என்ன இருக்கு அப்படிமா? தப்பு. முதல் நீ அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அது ஃபர்ஸ்ட். தாயந்தர்களை கவனிக்கிறது ரெண்டாவது. சில பேர் தத்துவம் பேசுறது என்ன, ஏழை எளியவர்களுக்கு நம்மளால நாலு பேர் சாப்பிட்டு பசியாருனா போதும், அதுதான் இறைவனை வணங்குறதுமா? அதுவும் வேணும். அதை விட பெருசு என்னது? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குறது தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் இது ரெண்டு, அடுத்து ரெண்டாவது மூணாவது அடுத்து. அல்லாஹ் நிறைய நல்ல விஷயத்தை ஏவி இருக்கிறான். அவன் ஏவிய விஷயங்களில் பிரதானமானது, முக்கியமானது, முதன்மையானது என்னது? தௌஹீத். தௌஹீத்னா என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்க. இதுக்கு ஆப்போசிட் என்ன? தௌஹீதுக்கு ஆப்போசிட் ஷிர்க். அல்லாஹ் நிறைய விஷயத்தை தடுத்திருக்கிறான். அவன் தடுத்த விஷயங்கள்லயே
மிகப்பெரிய பாவம் சிர்க். பாவங்கள் நிறைய இருக்குல்ல, அல்லாஹ் தடுத்த விஷய பாவங்கள் நிறைய இருக்கு. என்னென்ன? வட்டி வாங்குறது, விபச்சாரம் செய்யறது, சூனியம் செய்யறது, போர்ல புறமுதுகிட்டு ஓடுறது, கொலை செய்யறது, பிறருடைய மானத்தில் விளையாடுறது, அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்க, இதெல்லாம் நிறைய பாவங்கள் இருக்கு. இந்த பாவங்கள்ல பெரிய பாவம் எது? சிர்க். அப்ப சிர்க் வைக்கிறது பாவம் விளங்கினா பத்தாதுங்க. எப்படி விளங்கணும்? பாவத்துல ஃபர்ஸ்ட் பாவம் அதுதான், பெரிய பாவம் அதுதான், இப்படி நம்பணும். சிர்க் வைக்கிறது தப்பு அப்படி நம்பிட்டா நம்ம கொள்கை சரியாகாது. சிர்க் வைக்கிறது தவறு, பெரும்பாவம். அது எப்படிப்பட்ட பாவம்? எல்லா பாவத்துக்கும் ஃபர்ஸ்ட் அதுதான். அதை மிஞ்சிய பாவம் எதுவுமே கிடையாது. கொலையை விட, கொள்ளையை விட, விபச்சாரத்தை விட, திருட்டை விட, உலகத்துல என்னென்ன பாவங்கள் முன்கராத்து இருக்கோ எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் அது சிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது தான். சரி, இந்த அடிப்படைக்கு என்ன ஆதாரம்? நன்மைகளில் மிகப்பெரிய நன்மை தௌஹீத், பாவங்களில் அல்லாஹ் தடுத்த பாவங்களில் மிகப்பெரிய பாவம் சிர்க், இணை வைப்பு அப்படின்னு சொன்னோம். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, அன்னிசா 4:36 4:36 அது அல்லாஹ் சொல்கிறான். வஅபுதுல்லாஹ வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு இணையாக எதனையும் ஆக்காதீர்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணையாக எதையும் ஆக்காதீர்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை என்ன? முதல் கட்டளை, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணையாக எதையும் ஆக்காதீர்கள். இது ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான். இதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி ஹசானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், வபில் குர்பா, உறவினர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், வலியத்தாமா, அனாதைகளுக்கு நல்லது செய்யுங்கள், ஒல் மசாக்கின், ஏழை இளையவர்களுக்கு நல்லது செய்யுங்கள், ஒல் ஜார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நல்லது செய்யுங்கள். இப்படி அல்லாஹ் தொடர்ந்து என்ன செய்யறான்? அபுனி சபீல், வழிப்போக்கர்களுக்கு, உமா மலக்க தைமானுக்கும், வழக்கரம் சொந்தமாக்கி அடிமைகள், இவங்களுக்கு நல்லது செய்யுங்கிறான் அல்லாஹ். இப்ப அல்லாஹ் இங்க நன்மைகளை எல்லாம் பட்டியல் போடுறான்னா, என்ன நன்மை? பெற்றோர்களுக்கு உபகாரம் பண்றது, உறவினர்களுக்கு உபகாரம் பண்றது, அனாதைகளுக்கு உபகாரம் செய்யறது, ஏழை எளியவர்களை கவனிக்கிறது, அண்டை வீட்டுக்காரர்களை கவனிக்கிறது, வழிப்போக்கர்களை கவனிக்கிறது, இப்படி ஏராளமான நல்ல விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இதுல அல்லாஹ் முதோ சொன்ன நல்ல விஷயம் என்ன? வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அதுக்கு பேர் தான் என்னது? தௌஹீத். அதுதான் என்னது? தௌஹீத். இதுல பெற்றோர்களுக்கு கெடுதல் பண்றது பாவத்துல வரும், அதை உறவினர்களுக்கு கெடுதல் பண்றது, அனாதைகளை அடக்குறது, விரட்டுறது, அதற்ற இதெல்லாம் பாவத்துல வரும். இதுல அல்லாஹ் முதோ தடை செய்யற விஷயம் என்ன? வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் நீங்கள் ஆக்காதீர்கள். இப்ப அல்லாஹ் இப்படிலாம் விளக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். எப்படி? அல்லாஹ் ஏவி விஷயங்கள்லேயே பெரியது தௌஹீத், அல்லாஹ் தடுத்த விஷயங்கள்லேயே மிகப்பெரியது சிர்க், அப்படிலாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். இதை அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவை கொண்டு ஆசிரியர் நமக்கு புரிய வைக்கிறார். அது என்ன? அல்லாஹ்வுடைய வசனத்திலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துறார். அது எப்படி அது நம்ம வசனத்துல புரியுறோம்? அல்லாஹ் அதை வச்சிருக்கிற இடம் தான். பெத்தவங்களை சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் எதை சொல்றான்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அதை ஏவுறான் அல்லாஹ். அப்ப ஏவல்கள்ல ஃபர்ஸ்ட் எது வருது? அப்ப ஃபர்ஸ்ட் வந்தா அதுதான் என்னது பெருசு? முத அல்லாஹ் எதை ஏவுறானோ அதான் என்னது? நன்மைகள்ல பெருசு. பாவங்கள் அல்லாஹ் முத எது தடுக்கிறான்? இந்த வசனத்துல வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணையாக எதையா? சிர்க தான் தடுக்கிறான். அப்ப முதோ அல்லாஹ் ஏவுறதும் தௌஹீத தான், முதோ அல்லாஹ் தடுக்கிறது இதை தான், சிர்க தான். எனவே அல்லாஹ் ஏவிய விஷயங்கள்ல மிகப்பெரியது எது? தௌஹீத். அல்லாஹ் தடுத்த விஷயங்கள்ல மிகப்பெரியது எது? இதுக்கு ஆதாரம் குர்ஆன்ல இருக்கா? இருக்கு. எப்படின்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? அல்லாஹ் பல விஷயங்களை சொல்றான், அதை முதோ ஏவுறது தௌஹீத தான். அல்லாஹ் பல விஷயங்களை சொல்றான், அதுல முதோ தடுக்கிறது இது தான், சிர்கத்தான். இது புரியுதா? புரிஞ்சா புரியலையா? புரியுது. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம்,
இப்ப இந்த வசனத்துல அல்லாவை வணங்குங்க, அல்லாவுக்கு இணைகரிப்பிக்காதீங்க, பெற்றோர்களுக்கு உபகாரம் பண்ணுங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். இதுல அல்லாஹ் ஏவுனதுல ஃபர்ஸ்ட் தௌஹீது, அல்லாஹ் தடுத்த விஷயங்கள்ல பெரியது சிறுக்குங்கிறது எப்படி நீங்க புரிஞ்சீங்க இந்த வசனத்துல இருந்து? அதை வந்து அல்லாஹ் முதலாவது சொல்லியிருக்கான். எப்படி நம்ம புரியறோம்? அதை முதலாவது அல்லாஹ் ஏவுனதுனால அல்லாஹ் ஏவிய விஷயங்கள்ல பெரியது இது தௌஹீது. முதலாவது சிறுக்கு வைக்காதுன்னு சொன்னதுனால அல்லாஹ் தடுத்த விஷயங்கள்ல முதல் பெரிய பாவம் எது? சிறுக்கு வைக்கிறது. இந்த இடத்துல தௌஹீது சிறுக்குரிய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தௌஹீது என்றால் என்ன, சிறுக் என்றால் என்ன? தௌஹீதுக்கும் சிறுக்குரிய விளக்கத்தை நீங்க தெரியணும்னா அல்லாஹ்வுடைய உரிமைகளை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். எதை அறியணும்? அல்லாஹ்வுடைய உரிமைகள். அல்லாஹ்வுடைய உரிமைகள் மொத்தம் மூன்று. அல்லாஹ்வுடைய உரிமைகள் மொத்தம் எத்தனை? மூன்று. இது எப்ப கேட்டாலும் நீங்க சொல்லணும். அல்லாஹ்வுடைய உரிமைகள் மொத்தம் எத்தனை கேட்டா என்ன செய்யணும்? மூன்று. முதலாவது படைத்து பரிபாலித்தல். முதலாவது என்ன? படைத்து பரிபாலித்தல். இரண்டாவது பெயர்களும் தன்மைகளும். பெயர்களும் தன்மைகளும். எழுதிக்கோங்க, நான் அப்புறம் விளக்குவேன். மூன்றாவது வணக்கம். மூன்றாவது என்ன? வணக்கம். இந்த மூணு அல்லாஹ்வுடைய உரிமைகள். இதுல முதலாவது படைத்து பரிபாலித்தல். நம்மளை படைச்சது யாரு? படைச்சதுன்னா உருவாக்குனது. இந்த ரெண்டு கண்ணு, காது, வாய், மூக்கு, கை, கால், உடல். நம்மளை மட்டும் இல்லை, நம்முடைய முன்னோர்கள், பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்கள், பறவைகள், தாவரங்கள், அவனை தவிர இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைச்சது யாரு? அல்லாஹ்தான் ஹாலிக். அவனை தவிர உள்ள எல்லாமே என்னது? மஹ்லூக், படைக்கப்பட்டவைகள். வானவர்கள், நபிமார்கள் எல்லாமே வந்துருவாங்க. அப்ப படைச்சவன் அல்லாஹ். படைச்சிட்டு அவன் இல்லை, நம்மளை பரிபாலிக்கிறான். நம்மளை என்ன செய்யறான்? பரிபாலிக்கிறதுனா என்ன? நிர்வாகம் பண்றது. சூரியன் அல்லாஹ் படைச்சிட்டு விட்டுட்டானா, ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்ய? சுத்திக்கிட்டே இருக்குது. கரெக்டா அதெல்லாம் சுத்த வைக்கிறான். இரவு பகல் மாறி மாறி வருது. அடிக்கடி மழை பொழியுது. அந்த மலையிலிருந்து நமக்கு தேவையான தண்ணியை குடிக்கிறோம். அதுல இருந்து நமக்கு தேவையான கனி விருக்கங்கள், உணவுகளை அல்லாஹ் அதுலதான் வெளிப்படுத்துறான். மழை இல்லாட்டா நம்ம செத்துட்டோம், அழிஞ்சிருவோம். இதுதான் உலகத்தை பரிபாலிக்கிறது. இந்த வேலையை யாரு செய்யறா? யாரு செய்யறா? அல்லாஹ் செய்வான். இப்ப அல்லாஹ்வை தவிர யாரையா? இந்த நல்லடியார் என்ன படைச்சாரு, இந்த நல்லடியார் உலகத்தை கண்காணிக்கிறாரு, இந்த நல்லடியார் நமக்கு மலையை இறக்குவாரு, அந்த நல்லடியார் நமக்கு உலகத்திலிருந்து ரிசுக்கு தருவார். இப்படி நம்ம சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய இந்த உரிமையை நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? அப்ப இந்த உரிமை யாருக்கு மட்டும் உரியது? அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. இந்த உரிமை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இல்லை. அவன் மட்டும்தான் படைச்சான், அவன் மட்டும்தான் பரிபாலிக்கிறான். வேற யாருமே படைத்தவர்கள் இல்லை, வேறு யாரும் பரிபாலிக்கவும் இல்லை. இது புரியுதா உங்களுக்கு? இது அல்லாஹ்வுடைய முதலாவது உரிமை. அல்லாஹ்வுடைய இரண்டாவது உரிமை பெயர்களும் தன்மைகளும். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. உதாரணம் சொல்றேன். பேர், அல்லாஹ்வுக்கு பேர் இருக்கு. குல்லுல்லாஹு அஹத். அல்லாஹ்வுடைய பல பெயர்கள் ஒண்ணு என்னது? அஹத், ஒருவன். ஒருவன் அஸ்ஸமத், அவன் என்னது? சமது, தேவையற்றவன். சமது என்றால் தேவையற்றவன். சுபஹானல்லாஹ், அரபு மொழியுடைய ஒரு தனித்தன்மை என்ன தெரியுமா? நம்ம ஒரு அரபு மொழியில் உள்ள ஒரு வார்த்தைக்கு ஒரு அஞ்சாறு வரியில விளக்கணும். சமதுன்னா தேவையற்றவன் நம்ம போடுறோம். தேவையற்றவன் மட்டுமல்ல, படைப்புகள் எல்லாம் அவன் பக்கம் தேவையாகும். அவனுக்கு தேவையில்லை, மற்ற எல்லாரும் அவன் பக்கம் தேவையாகக்கூடியவர்கள். இதுதான் சமதுடைய அர்த்தம். இன்னும் ஆழமான அர்த்தங்கள்லாம் இருக்குது. அப்ப தேவையற்றவன் சமதி யாரு? அல்லாஹ் மட்டும்தான். வேற யாரையாவது சமது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? நமக்கெல்லாம் தேவை இருக்கு. நமக்கு உணவு தேவை, உடை தேவை,
நமக்கு உறக்கம் தேவை, மனைவி தேவை, ஓய்வு தேவை, மருந்து தேவை, ஏராளம் தேவைகள் இருக்கு. செருப்பு தேவை, அது கூட தேவை தானே. சரி, இந்த கண் மங்கிருச்சுன்னா கண்ணாடி தேவை. இப்படி எல்லா தேவைகள் இருக்குது. நாளைக்கு நோய் வந்தா என்ன தேவை? மாத்திரை மருந்து தேவை. அப்ப நம்ம எல்லாருமே தேவை உள்ளவர்கள். சமதி யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அல்லாஹ்வுடைய பேர் தான் சமது. அந்த பேர்ல ஒரு தன்மையும் அடங்கி இருக்கு. என்ன தன்மை? தேவையற்று இருத்தல். ஒவ்வொரு பேர்லயும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க. அது யாருடைய, யாருக்கு மட்டும் உரியது? இதுமே அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் இருக்கு. இன்னொரு பேர் சொல்ற அல் ஹய்யுல் கய்யூம். அல் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன், மரணமே இல்லாமல் வாழக்கூடியவன், நிலைத்திருந்து நிர்வாகம் செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். இந்த ஹய்யுல் கய்யூம் யாராவது பார்த்து நீங்க ஹய்யுல் கய்யூம் சொல்ல முடியுமா? நமக்குள்ள அல்லாஹ் வச்ச பேர் என்ன? இன்னக்க மையத்துன். நீ யாரு? மையத்துங்கிற அல்லாஹ். நபியே, நீ மையத்து, இவங்களும் மையத்து, எல்லா பேரும் மையத்து. ஹய்யுல் கய்யூம் யார்? அல்லாஹ் ரபுல் ஆலமீன். ஏன்னா நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம், என்னைக்கு உயிரோட இருப்போமா? ஒரு நேரத்தை மௌத்தா போயிருவோம். அப்ப நீலகி ஹய்யுல் கய்யூம்ங்கிற அந்த பேர் யாருக்குரியனா? அல்லாஹ்வுக்குரிய. அந்த ஹய்யுல் கய்யூம்ல இருக்கக்கூடிய தன்மை என்ன? நிலைத்திருத்தல். அது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. அப்ப இந்த பெயர்களும் தன்மைகளும் யாருக்கு மட்டும் உரியது? அல்லாஹ்வுக்கு. இப்படி நான் உதாரணத்துக்கு தான் ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன். இதுமே அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் இருக்கு. இந்த எல்லா பேரும் யாருக்குரியது? இது அல்லாஹ்வுடைய எத்தனாவது உரிமை? ரெண்டாவது உரிமை. இந்த பெயர்கள் தன்மைகள் இன்னொரு விஷயத்தை நீங்க வழங்கிக்கிறணும். சில பெயர்கள் சில தன்மைகள் இருக்கு, அது நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு இல்ல, அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இல்ல, வித்தியாசம் இருக்கு. வெளிப்படையில பார்த்தா ரெண்டு பேருக்கு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதுலயும் வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இல்ல, நமக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு இல்ல. உதாரணம் சொல்றதா இருந்தா என்ன? அஸ்ஸமீ. அல்லாஹ் அவனை பத்தி சொல்றான், அஸ்ஸமீ. அல்லாஹ் யாரு? சமீ, கேட்கக்கூடியவன். அல் பசீர், பார். இப்ப அல்லாஹ்வுடைய பேர் கேட்பவன், பார்ப்பவன். நீங்க சிந்திக்கலாம், பெயர்களும் தன்மைகளும் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொன்னீங்க. இப்ப நம்மளும் கேட்கிறோமே, நம்மளும் பார்க்கிறோமே, நமக்கு அது தன்மை இருக்குதே அப்படின்னு கேட்டா, அவன் தன்மை இல்லை, நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அவனுக்குடைய அந்த உயர்வான விசாலமான பலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட சிஃபாத்துல் கமால் சொல்லுவாங்களே, சிஃபாத்து முழுமையான தன்மைகள். என்னது? ஒரு தன்மை அல்லாட்ட இருக்குன்னா அதுல முழுமை இருக்கும். அவன்கிட்ட என்ன இருக்கும்? அது முழுமை இருக்கும். ஆனா நம்முடைய தன்மைகள் எல்லாமே என்னது? பலவீனமான தன்மைகள், குறைபாடுடைய தன்மைகள். அது முழுமை இல்லை. எப்படி? கேட்கறது பார்க்கறதே எடுத்துக்கணும். இப்ப நம்ம கேட்கிறோம், இப்ப நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, கேக்குறீங்களா இல்லையா? கேக்குறீங்க. நான் பேச நீங்க கேட்கறதா இருந்தா அந்த மைக் வேணும். ஏன்னா இவ்வளவு பேருக்கு சத்தம் போய் சேராது. சரி, பக்கத்தில் உள்ளவங்க கேட்பீங்க. தொலைவில் உள்ளவருக்கு காதில் உழுகணும்னா நான் மைக்கு வேணும், அல்லது நான் அதிகம் சத்தம் போடணும். நான் சத்தம் போடாம மனசுக்குள்ள ஏதாவது நான் பேசுனா உங்களுக்கு விளங்குமா? விளங்க. அப்ப உங்கள்ட்ட என்ன இருக்கு? குறைபாடு இருக்கு. நான் என்ன பேசுறேன்? அப்ப உங்கள்ட்ட பலகீனம் இருக்கா இல்லையா? உங்க முடியலையில உங்களுக்கு? அப்ப லிமிட். அல்லாஹ்வுக்கு இப்படி பேசுனா புரியுமா புரியாதா? அல்லாஹ் கேட்பானா கேட்க மாட்டானா? கேப்பான். ஏன்? அவனுடைய தன்மை என்னது? முழுமை. புரியுதா? அது மாதிரி நம்முடைய செவிப்புலன் எப்படி இருக்குதுன்னா, ஒரு தனி நபர் பேசினாதான் நம்மளால புரிய முடியும். பல பேர் சேர்ந்து கொண்டு ஒரே நேரத்தில் பேசினா நம்மளால புரிய முடியுமா? இப்ப நீங்க எல்லாம் கேட்கறீங்க, நான் ஒரு ஆள் பேசுறேன், நீங்க எல்லாம் பேசுனா என்னால கேட்க முடியுமா? அவ்வளவுதான், எனக்கு டென்ஷன் ஆயிரும், முடியாது. ஆனா அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து கொண்டு கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு. அப்ப அவனுடைய தன்மை கேட்கறது அவனுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. ஆனா நம்மகிட்ட பலவீனம் இருக்கு. அவன்கிட்ட என்ன இல்ல? பலவீனங்கள் எதுவுமே இல்லை. பாக்குறதா? நம்ம எப்படி பார்ப்போம்? வெளிச்சம் இருந்தா பார்ப்போம், இருட்டுல இருந்து நமக்கு தெரியுமா? ஆனா அல்லாஹ்வுக்கு லைட் தேவையா? இல்லை.
இருட்டில் உள்ளதே அவன் பார்ப்பான். ஏன்னா பார்க்கறதுன்னு வந்துட்டா அதில் அவன் முழுமை. ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்கு? பலவீனம். அது மாதிரி நம்முடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகும். நீங்கள் ஒரு வெட்ட வெளியிலே நின்று பார்க்குறீங்க, எவ்வளோ தூரம் பார்ப்பீங்க? ஒரு அளவு தானே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது, பார்வை போகாது, அடையாது. ஆனால் அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். இப்போ பார்க்கறதுல அவனும் பார்க்குறான், நம்மளும் பார்க்குறான். ஆனால் அவன் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை. கன்ஃபார்மாக அல்லாஹ் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கல, நாம் பார்க்குற மாதிரி அல்லாஹ் பார்க்கவே இல்லை. நம்ம பார்க்குற மாதிரி பலவீனங்களோடய அல்லாஹ் பார்க்குறான் இல்லை. நம்ம தடுப்புகள் இருந்தால் பார்வை கடந்து போகாது. நம்ம பார்வை இந்த சவர் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது பார்த்து சொல்லுங்களேன் கொஞ்சம், முடியுமா? இப்போ பார்க்குறோம், நம்ம எப்படி பார்க்குறோம்? பலவீனத்தோடு பார்க்குறோம். இவ்வளவு முட்டுக்கட்டைகள் அதோடு நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை சரமா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பெயர்களும் தன்மைகளும் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கு. இது அல்லாஹ்வுடைய எத்தனாவது உரிமை? ரெண்டாவது. இது மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு பேர் தான் ஆலிமுல் கைப், மறைவானவற்றை அறிந்தவன். இதில் என்ன தன்மை இருக்குது? மறைவானவற்றை அறிதல். இது அல்லாஹ்வுடைய ஹக்கு, அல்லாஹ்வுடைய உரிமை. அப்போ மற்றவங்க விஷயத்தை நம்ம எப்படி நம்பணும்? மறைவானவற்றை அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவன், அவனை தவிர மற்ற யாரும் மறைவானதை என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தனக்கு வச்சு கொண்ட பேர் என்ன? அல்லாஹ்முல் குயூப், ஆலிமுல் கைப், அலீம். மறைவானவற்றை எல்லாம் தெரிந்தவன். அல்லாஹ்வுடைய உரிமை மொத்தம் எத்தனை சொன்னோம்? மூணு. அதில் ரெண்டு படிச்சிட்டோம். முதலாவது படைத்து பரிபாலித்தல், இரண்டாவது என்னது? பெயர்களும் தன்மைகளும். இப்போ மூணாவது என்னன்னு கேட்டால், முதல் ரெண்டும் அல்லாஹ்வோட சம்மந்தப்பட்டது. இப்போ மூணாவது என்னன்னு கேட்டால், நாம் செய்ய வேண்டிய காரியம். எவன் படைத்தானோ, எவன் பரிபாலிக்கிறானோ, எவன் உயர்வான பெயர்களுக்கும் தன்மைகளுக்கும் உரியவனாக இருக்கிறானோ, இந்த ரெண்டு உரிமைகள் எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு தான் மூணாவது உரிமை இருக்குது. இந்த ரெண்டு உரிமை எவனுக்கு இல்லையோ, யாருக்கு இல்லையோ, அவர்களுக்கு மூணாவது உரிமை இல்லை. யாருக்கு இல்லை? யாருக்குமே இல்லை. அதனால் யாருக்குமே இல்லை. இந்த ரெண்டு உரிமைகள் படைத்து பரிபாலித்தல் யாரும் செய்யலை. உயர்வான பண்புகளும் தன்மைகளும் யார்கிட்ட இல்லை. அதனால் நான் செய்யக்கூடிய வணக்கம் இந்த ரெண்டு தன்மைகளும் உள்ள அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்வேனே தவிர மற்ற யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், வணக்கத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போ வணக்கம் மூணாவது உரிமை என்ன? வணக்கம். வணக்கம் யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இப்போ இந்த மூணு உரிமைகளை வச்சு தான் தௌஹீது சிறுக்குரிய விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தௌஹீது என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடைய மூணு உரிமைகளில் படைத்து பரிபாலித்தல், பெயர்களும் தன்மைகளும், வணக்கம், இந்த மூணு உரிமைகளில் இந்த மூணு உரிமைகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உரியது. இந்த மூணு உரிமைகளில் மற்றவர்களுக்கு கடுகளவு கூட பங்கு இல்லை என்று நம்புவதற்கு பேர் தான் என்னது? அது தௌஹீத்னா அந்த மூணு உரிமை வரணும். படைத்து பரிபாலித்தல், பெயர்களும் தன்மைகளும், வணக்கம், இந்த மூணு உரிமைகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இந்த மூணு அம்சங்களும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. அவனை தவிர வேறு யாருக்கும் இந்த தன்மைகள் இல்லை. இந்த மூணை நான் தரமாட்டேன் அப்படின்னு நீங்க நம்பினா அதுக்கு பேர் தான் என்னது? தௌஹீத். தௌஹீத்னா புரியுதா? அப்ப இனிமே தௌஹீத்னா என்னன்னு கேட்டா என்ன செய்யக்கூடாது? ஓரிரை கொள்கைன்னு சொல்லக்கூடாது. தௌஹீத் கேட்டா என்ன? அது ஓரிரை கொள்கைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? படைத்து பரிபாலித்தல், பெயர்களும் தன்மைகளும், வணக்கம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது, வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்வதற்கு பேர் தான் என்னது? இப்ப ஷிர்க்னா என்ன? இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு அப்படியே நேர் எதிரானது. ஷிர்க்னா என்ன? அப்ப இந்த மூணு உரிமை வரணும், படைத்து பரிபாலித்தல், பெயர்களும் தன்மைகளும், வணக்கம். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில், எங்காவது, இந்த மூணுல தான், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில் எங்காவது மற்றவர்களுக்கும் உரிமை இருக்குது, மற்றவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று ஒருவர் நம்பிவிட்டால், செயல்பட்டு விட்டால், அதுக்கு பேர் என்னது? ஷிர்க். அப்ப ஷிர்க்னா என்னன்னு கேட்டா இந்த மூணை சொல்லணும். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுல மற்றவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு ஒருத்தர் நம்பிட்டா அதுக்கு பேர் தான் என்னது? ஷிர்க். இணைவை. அதுக்கு பேர் என்னது? இணைவை.
இப்ப தௌஹீத் ஷிர்க்னா விளங்குதா? நீங்க சொல்லுங்கப்பா, அல்லாஹ்வுடைய உரிமைகள் எத்தனை? நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய உரிமைகள் எத்தனை? அல்லாஹ்வுடைய உரிமைகள் எத்தனை? சத்தம் மட்டும் சொல்லுங்க. மூன்று. முதலாவது எழுதுனதை பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. தெரியாம இருக்கலாமா? கண்டிப்பா தெரியும். கடமை, கட்டாய கல்வி. எதை படிக்கிறோமோ இல்லையோ இதை படிக்கணும். சொல்லுங்க. படைத்து பரிபாலித்தல். ரெண்டாவது. பெயர்களும் தன்மைகளும். மூணாவது. வணக்கம். அப்படியே வைக்கப்படுறீங்க, கூச்சப்படக்கூடாது. தாராளமா படிக்கிற விஷயங்கள்ல ஆர்வமா நம்ம பேசணும். படைத்து பரிபாலித்தல், பெயர்களும் தன்மைகளும். மூணாவது என்னது? வணக்கம். நீங்க சொல்லுங்க, தௌஹீத் என்றால் என்ன? வேற யாருக்கும் இல்லை அப்படி நம்பருக்கு பேர் என்னது? மசாலா. இந்த மூணு இருக்கு நம்பினாதான் சிர்கா. சிர்க்கு அதான் ஒரு வார்த்தை வராதனால கேக்குறேன். இந்த மூணு இருக்குன்னு சொன்னாதான் சிர்கா. இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு சொன்னாலும் சிர்கா. இந்த மூணில் ஏதாவது ஒன்று மற்றவர்களுக்கு இருக்குன்னு சொன்னாலும் அது என்னது? மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சிருக்கோம். எப்ப கேட்டாலும் சொல்லணும். சொல்லுவீங்களா? சரி, இந்த நூலுடைய பேர் என்ன? நீங்க சொல்லுங்க, பேர் என்ன? சலாசத்துல் உசூல் வா அதில்லத்துஹா. மூன்று அடிப்படைகள், அதற்கான ஆதாரங்கள். அந்த மூன்று அடிப்படைகள் என்ன சொல்லுங்க நீங்க? நாம சுருக்கமா சொன்னோம், இந்த புத்தகத்துடைய நோக்கம் வந்து மூன்று அடிப்படைகளை விளக்குறது. அந்த மூன்று அடிப்படைகள் என்ன? அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி அறிதல், நபியை பற்றி அறிதல். அல்லாஹ்வை பற்றி முதல். இரண்டாவது என்ன? அவனுடைய தீனை பற்றி, மார்க்கத்தை பற்றி. மூணாவது என்ன? இதுதான் இந்த நூலுடைய நோக்கம். இப்ப இவ்வளவு விஷயங்களை ஆசிரியர் வந்து நமக்கு முன்னுரையாக, முன்னுரை மாதிரி என்ன நமக்கு சொன்னார். இப்பதான் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்துக்குள்ள வர்றாங்க. மூன்று அடிப்படைகள் என்னன்னு கேட்டா, ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை அறிவது. இரண்டாவது, ஒரு அடியான் தன்னுடைய தீனை அறிவது, மார்க்கத்தை அறிவது. ஒரு அடியான் தன்னுடைய நபியை அறிவது. இதுதான் அந்த மூணு அடிப்படை. இதுல முதலாவது அடிப்படை என்ன? அல்லாவை அறிவது. முதலாவது அடிப்படை என்ன? அல்லாவை அறிவது. ரப்பை அறிவது. கபர்ல கேக்குற கேள்வி என்ன? மர் ரப்பு. உன்னுடைய ரப்பு யார்? ரப்புனா என்ன அர்த்தம்? படைத்து பரிபாலிப்பவன். ரப்புனா என்ன அர்த்தம்? சரி, உன்னுடைய ரப்பு யார் என்றால் நம்ம என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ். அல்லாங்கிறது பேருங்க. அல்லாங்கிறது என்னது? ஒரு பேரு. உங்க பேர் என்ன தம்பி? இவருக்கு பேரா இருக்குதுல, அது மாதிரி அல்லாங்கிறது அல்லாவுக்கு பேர். அல்லாங்கிறது என்னது? ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்கு. அது மாதிரி அல்லாவுக்குரிய பேர் என்னது? அல்லாஹ். அடையாள பேர் நிறைய பேர்கள் இருக்குது. சமீ அல் பசீர், ஆலிமுல் கைப், அல் ஜப்பார், முத்தகப்பீர், அதெல்லாம் வர்ணனை பெயர்கள். அல்லாஹ்வுடைய தன்மைகளை காட்டக்கூடிய பெயர்கள். அல்லாஹ்வுக்குரிய அடையாள பெயர் என்ன? அல்லாஹ். என்ன வார்த்தை? அல்லாஹ். அப்படி ரப் யாருன்னு கேட்டா யார சொல்லணும்? அல்லாஹ். அது அடையாள பெயரா இருக்கிறதுனாலதான் அல்லாங்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இன்ஜினியர், இதெல்லாம் ஒரு தன்மையை சுட்டி காட்டக்கூடிய பெயர்கள். சரியா? ரப்புங்கிறது தன்மையை காட்டக்கூடிய பெயர்.
உன்னுடைய ரப்பு யார் என்ன சொல்லணும்? அல்லாஹ். சரி, ரப்புக்கு என்ன அர்த்தம்? படைத்து பரிபாலிப்பான். நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய உரிமைகள்ல எந்த உரிமையை பத்தி இந்த பேர் பேசுது? அது எத்தனாவது உரிமை? அப்ப ரப்பு என்பது அல்லாஹ்வுடைய உரிமைகள் எந்த உரிமையை பேசுது? முதலாவது உரிமை, படைத்து பரிபாலித்தல். ரப்பு என்றா படைச்சிருக்கணும், அதை கவனிக்கணும். தன்னுடைய அருளால், தன்னுடைய பாக்கியங்களால், தன்னுடைய அருட்கொடைகளால் அனைத்து படைப்பினங்களையும் அவன் சூழ்ந்து கவனிக்கணும். அவனுடைய அருளை அனைத்து படைப்பினங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். இப்படிப்பட்டவன் தான் யாரு? ரப்பு. இப்படிப்பட்டவன் தான் யாரு? ரப்பு. அல்லாஹ். அவ ரப்புனா படைத்து பரிபாலி. யார படைச்சு பரிபாலிக்கிறவன்? என்னையே, உன்னையே, உங்களை, முன்னோர்களை, உலகத்துல உள்ள அனைத்தையும். ரப்புக்குள்ள ரப்புன்னு சொன்னா அதுல யார் யாரெல்லாம் வருவா? எல்லாரும். அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய நியமத்து போகும். அல்லாஹ் படைச்சு பரிபாலிக்க கூடியவனா இருப்பான். அந்த அல்லாஹ்வுடைய நன்மைகளை, அவர்கள் பாக்கியங்களை அனுபவிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அதுல எல்லாரும் வருவாங்க. யார் யார்? நபிமார்கள், சாலிஹீன்கள், உலகத்துல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லாரும் வருவாங்க. மலக்குமார்கள் கூட வருவாங்க. அது என்னை படைத்து பரிபாலிக்க கூடியவன் உலகத்தில் உள்ள அனைவரையும் படைத்து. அதனால ரப்பு வந்து அடுத்து என்ன வரும்? ஆலமீன். என்ன வரும்? ரப்புல் ஆலமீன். ஆலம் என்றால் யார்? அகிலம். அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் யாரு? அகிலம். நாம யாரு? அகிலத்தில் ஒருவன். நீங்க யாரு? ஜிங்கள் யார்? அகிலத்தில் ஒருவன். வானவர்கள் யார்? அகிலத்தில் ஒருவர்கள். நபிமார்கள் யார்? மரங்கள், செடி குடி. அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே ஆலம், அகிலம். அகிலம் அனைத்தும் ரப்புவுக்கு என்ன இருக்கு? ரப்புடைய